அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் வீலாக் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க. அதுவும் எனக்கும் ரொம்ப பிடித்த கோவில்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கோவில் ரொம்ப பிடித்திருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா எல்லோருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான முருகன் கோவில் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலே சொல்லலாம். நாங்கள் கந்த சஷ்டி 5ஆம் நாள் அன்றைக்கி போனவங்க. வேல் வாங்குகிற நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக என்னோட நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் முடிந்த அளவுக்கு கோவில் உள்ளேயும் வெளியிலையும் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய மற்ற ஹோல் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வரும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் வந்து சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வழியெலாம் ஒரே மலைங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் ரெட் அலர்ட் வந்தது பார்த்திங்கன்னா அப்போ தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் S6 கோச்சில் நாங்கள் வந்து போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங்காக 4:30 ட்ரெயின், 4:15 என்னமோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் 3:30 நாங்கள் வந்து போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரொம்பவே காலியாக இருந்தது, அதே டைம் ரொம்ப மழையாக இருந்தது. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். நல்ல மழை தண்ணி பார்த்தாலே தெரியும், ட்ரெயினெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருந்தது. ஸோ ரொம்பவே அன்றைக்கி வந்து அவஸ்தப்பட்டோன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா சென்னையில். ஸோ அந்த அளவுக்கு அந்த மலையில் தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படியோ நாங்கள் வந்து கோச்சில் வந்து இது பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு மேலே நம்ம ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த அட்மாஸ்ஃபியர். ஸோ அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணவங்களுக்காக. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ வந்து அதாவது முந்தின நாள் ஈவினிங் நாங்கள் 4:30 ட்ரெயின் ஏறிட்டு மறுநாள் காலையிலே திருச்செந்தூர் வந்து வந்துட்டோம். ஸோ சுமார் ஒரு 15 மணி நேரம் ட்ராவல்னே சொல்லலாம். ஸோ வெல்கம் டு திருச்செந்தூர். திருச்செந்தூர் எங்களை வரவேற்கிறன்றதை பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு சூப்பராகவே இருந்தது. ஸோ அந்த வாசகம் படிக்கும் போது, ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக கோவில் கிட்டவே எங்கேதாவது ஒரு ரூம் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்துலேயே அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வசதிகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இறங்கினோடனே அவங்களே கேட்பாங்க எங்கே அப்படின்னா. ஸோ நாங்கள் வந்து பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரூம் வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடற்கரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து சரவண பொய்கை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பார்க்க குடில் மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே நாங்கள் போகல. ஸோ இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ், முருகர் கோவிலோட, திருச்செந்தூர் முருகர் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து ரொம்பவே அழகாக அகவச்சு. ஸோ ரொம்பவே அற்புதமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் கடற்கரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட வெளி பிரகாரம். ஸோ ரொம்ப பெரிய கோயிலுங்க. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டு நல்ல சாமி உள்ள சாமி பார்த்துட்டு நல்லா வந்து வெளியில் வந்து நல்லா பொறுமையாகவே சுற்றி பாருங்கள். ரொம்பவே பெரிய கோயில். ஸோ பார்த்து அதாவது ரொம்ப அழகாக ரசித்து நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து போகலாம். ஸோ அவசரமாக வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக ரசித்து சாமி கும்பிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடற்கரை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி 5ஆம் விழா நாள் வந்து அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எல்இடி டிவியில் அந்த மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து பக்கத்துலேயே வள்ளி குகை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வள்ளி குகை உள்ளே போயிட்டு வள்ளி அம்மன் வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து பெரிய கடல் கோவில் பக்கத்துலேயே. ஸோ பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக திருச்செந்தூரில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நால்வர் சித்தர்கள் ஒரு சமாதி இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து கடற்கரையாண்ட நீங்கள் இல்லைன்னா குளிச்சுட்டு கூட நீங்கள் வந்து நால்வர் சன்னதி கூட போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அவங்க தான் நம்ம திருச்செந்தூர் கோவிலோட திருப்பணி செய்த சித்தர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய சன்னதி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா கடற்கரையில் நல்லா வந்து குளிச்சுட்டு இப்போ நாங்கள் கடற்கரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து
ஸோ கடற்கரையில் நல்லா வந்து குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு நாளி கிணறு இருக்கும், ஃபஸ்ட்டு அங்கே நாளி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுள்ள போயிட்டு சாமி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கோவில்னே சொல்லலாங்க. ஸோ கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக குளிச்சு முடிக்கிறோம். நல்லா வந்து மழை பெஞ்சது. ஸோ நல்ல ஒரு தரிசனம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி மழை வர்றது வந்து ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா வந்து கடற்கரையில் நல்லா குளிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதனால்தான் நீங்கள் வந்து கோவில் பக்கத்துலேயே வந்து ரூம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கடற்கரையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தால் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இது இன்னொரு வழிங்க. ஸோ கோவிலில் இன்னொரு வழி இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து நம்ம செந்திலாண்டவரை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தரிசனம்னே சொல்லலாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கோவில் உள்ளே இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கி வந்து வேல் வாங்குகிற நிகழ்ச்சின்றனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ஸோ இங்கே வந்து இடும்பன் திருக்கோவில் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா. இடும்பன் சன்னதி இருக்கும், அங்கேயே அன்னதானம் வழங்கும் இடமும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தரிசனம் வந்து பொது தரிசனமும் இருக்குது, சிறப்பு தரிசனம் 100, 250 இது இருக்குது. ஸோ நாங்கள் 250 டிக்கெட்டில் போனோம். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கனால சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ 250 ரூபா டிக்கெட் அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து சாமி பார்த்தோம். ஸோ அண்ட் அன்றைக்கி வேல் வாங்குகிற நிகழ்ச்சினால ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தரிசனம்னே சொல்லலாங்க. ஸோ சாமி வந்து பல்லக்கில் அந்த ஆடிட்டு வரும்போது ஒரு அவ்வளோ ஒரு கரகோஷத்தோட ஒரு மக்கள் வந்து அந்த மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. ஸோ அந்த அரோகரா கோஷத்தில் அவருடைய அந்த பல்லக்கை தூக்கிட்டு வரும்போது ரொம்பவே ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். ஸோ அன்றைக்கி வேல் வாங்குகிற நிகழ்ச்சின்றனால அன்றைக்கி வந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு சாமியை தூக்கிட்டு வந்தாங்க. அண்ட் அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமியோட பிக்சர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. சுனாமி வந்தது பார்த்திங்கன்னா 2004 அப்போது திருச்செந்தூர் கடல் வந்து உள்வாங்கச்சு இல்லையா. ஸோ அந்த விளக்குற மாதிரி படமும் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே பெருமாள் சன்னதியும் இருந்தது. ஸோ கோவில் உள்ள அண்ட் நான் சொன்னேன் இல்லையா நால்வர் சித்தர் சமாதி. ஸோ அந்த சமாதி வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தரிசனம்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சாயந்தரம் அதே திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கோவில் தரிசனம்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து மறுநாள் காலையில் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்பவே அதாவது போன அந்த ஒரு இதுவே இல்லை. ஒரு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி ரொம்ப சென்னையில் ரொம்ப வந்து வெள்ளம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் திருச்செந்தூர் முருகர்கிட்ட கேட்டுட்டு நல்லபடியாக யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டும் நாங்கள் வந்து வந்தோம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு கோவிலுங்க. ஸோ கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் போயிட்டு வரணும். ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு கோவிலுங்க. ஸோ கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நானும் வந்து மனமதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து திருச்செந்தூர் கோவிலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நால்வர் அந்த சித்தருடைய சமாதி பார்க்கணும். அதுக்கப்புறமா நாளி கிணறு, அதுக்கப்புறமா கடற்கரையில் குளிக்கணும், அதுக்கப்புறமா வள்ளி குகை இருக்குது அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணணும், அதுக்கப்புறமா செந்திலாண்டவரை பார்த்துட்டு அழகாக வீடு திரும்பிட்டு வாங்க. ரொம்பவே அருமையான ஒரு கோவில், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த இதே மாதிரி விலாக் வீடியோவோ இல்லைனா ரெசிபி இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.